உங்கள் மீதும் என் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமாக என்றும் நிலப்பின்றி நிலவற்றுமாக என்று கூறியவனாக. எனது நிறைய சினிமா பார்த்துருக்கேன், ஆனால் கொட்டுக்காளி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஒரு 3 days முன்னாடி ஒரு டைம் பார்த்தோம், திரும்ப சென்னைக்கு வந்த பின்னாடி நம்ம வடபழையில் இருக்கக்கூடிய விஜயா மாலையும் அந்த படம் பார்க்கணும். ஏன்னா பெரிய ஸ்க்ரீனு, நல்ல சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கும். ஏன்னா எங்கள் படமும் 6 sound தான் எடுக்கப்பட்ட படம். இது இந்த அளவுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். மிகப்பெரிய அறிஞர் விபத்தில தான் படம் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 இடத்துல அந்த தியேட்டரில் சிரிப்பொலியும் மக்களுடைய வைப்ரேஷனும் இருந்துச்சு. அது என்ன ஒரு தயாரிப்பாளராக அதை கவனிக்க முடிஞ்சது. அந்த படத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் பேசுகிறாங்க, என்னை அடிக்க மட்டும்தான் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க நம்மளை வந்து கேள்வியோடு தான் அனுப்பியிருக்காங்க வெளியே, நம்மளை சும்மா அனுப்பலை. சினிமாங்கிறது தயாரிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கு, ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. நான் பாஸ்கருக்கு கூட ஒரு தயாரிப்பாளராக கிடச்சிருக்கேன், அது ஒரு பெரிய விபத்து கூட. ஏன்னா கோயம்புத்தூரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கோலங்கள்ங்கிற ஆர்கனைசேஷன் மூலமாக எனக்கு பாஸ்கர் அறிமுகமானார். அப்போ எனக்கு ஒரு சினிமா எடுக்கணுங்கிற ஒரு பெரிய ஆர்வம் வந்து எனக்குள்ள பெருசாக இருந்துச்சு. அப்போது அதுக்கு வந்து பல பேர் அனுபவிக்கும் போது எத்தனை கோடி வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்டாங்க. அப்போ கோடிங்கிறது எனக்கு இல்லை, ஏன்னா நான் தெருக்கோடியில் நிற்கிறவன். கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு மோட்டர் கம்பெனி வச்சுருக்கேன், கொஞ்சமாக நிலங்களில் விவசாயம் பண்ணுறேன். 3வது தொழிலாக ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆர்வம். அப்போ பாஸ்கர்ட்ட பேசும்போது 10 lakh rupees இருந்தால் போதுங்க படம் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். அவர் எடுத்த உற்சாகத்தின் அடிப்படையில் படம் எடுத்தோம். அதுக்கப்புறம் சோம வழிபடி எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படத்தை எடுக்காத என்ன ஆச்சு, இன்ன வரைக்கும் அது போராட்டம் தான். ஆனால் என்னை கொண்டு போய் பிரான்ஸ் வரைக்கும் கொண்டு விட்டுருச்சு. இப்போ சமீபத்தில் பாஸ்கர் ராணும் அந்த கேன் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம். அந்த பிரான்ஸ் நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு கலைஞர்களை மதிக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு போகும்போது மெட்ரோவில் 1960s அவன் வந்து மெட்ரோவை வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம 8 platform 6 platform கீழே 100 கீழே வச்சுருக்கான். அப்போ அவன் அன்றைக்கே டெவலப் ஆகிட்டான். எந்தெந்த பிரச்சனைகள் மனிதர்களுக்குள்ள வருமோ அதையெல்லாம் தீர்வு கண்டு அவன் அதுக்குண்டான டெவலப்மெண்ட் அரசியல் ரீதியாக கொண்டு போய் சேர்த்ததுனால அவன் எங்கேயோ போயிட்டான். நாம் இன்னுமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்வுகளாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்தியா பன்மை தன்மையில் வந்து பெரிய ஒரு ஒரு வளர்ச்சி என்ற நாடுன்னு சொல்லிட்டுருக்கோம், வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லிட்டுருக்கோம். இன்றைக்கி நாட்டுடைய அரசியல் வேறு மாறி போயிட்டுருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல மனிதர்களுக்குள்ள மிகப்பெரிய தீர்வுகளாக வாழ்ந்துட்டுருக்கும் போது இந்த சினிமாங்கிற கலை தான் வந்து அதுக்குள்ளே பூந்து எல்லோரும் ஒரே உடம்புல ஒரு எல்லாம் காற்றை தான் சுவாசிக்கிறோம், எல்லோரும் உடம்புலையும் ரத்தம் தான் ஓடிட்டுருக்குங்கிறத சினிமா மிக அற்புதமாக அந்தந்த பகுதிகளுக்கு போய் அந்த மக்களின் வாழ்வியலை அவர்கள் மொழிகளிலே எடுத்து பேசுவதில் சினிமா மிக முக்கியமான பங்களிக்குது. அதில் நம்ம கொட்டுக்காளி வந்து அந்த படத்துடைய அர்த்தம் வந்து பொதுவாக படத்துடைய டைட்டில்ஸ் வரும்போது நான் எப்படி சிந்திப்பேன், அது என்ன அர்த்தம், புதுசாக இருக்க கொட்டுக்காளின்னு இருக்கு ஏதோ சாமியோட பேரோ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை அது ஒரு அடமெண்ட், ஒரு பெண்ணுடைய ஒரு பெண் சாமியுடைய கோபம் அந்த அடமெண்ட் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தெரிஞ்ச உடனே அதுவே ஒரு மெய்சிலுக்க வச்சுது. ஏன்னா எப்படி ஒரு பேராள் அந்த படம் பார்க்கும் போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய அழுத்தத்தை ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரஷரை ஒரு பெண் கல்விங்கிறது முகமது நபி சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு கல்வியை கற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு உலக சமுதாய அந்த சமுதாயத்துக்கு அந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயமா சொன்னாங்க. ஆனால் எங்கள் சமூகமெல்லாம் ரொம்ப பின்தங்கிதான் இருக்கு, இப்போ கொஞ்சம் ஃபார்வேர்ட் ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன், நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர் தான், அந்த மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை மிக அற்புதமாக ஆய்வு செய்து அதை மிக அருமையாக திரைமொழியில் கூறி அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத மிக அற்புதமாக சொல்லியிருக்காரு. இதே இப்போ பாஸ்கரன் குறித்து நான் சொல்லிட்டு இருக்கும்போது பட தயாரிப்பாளரான விபத்தான விஷயத்தில் இந்த கோலங்கள் இதன் மூலமாக ஒரு பழக்கம் ஏற்பட்ட போது நான் சொன்ன உடனே உடனே கோயம்புத்தூருக்கு வந்து கிட்டத்தட்ட 6 months மேலே எங்கள் பள்ளியில் தங்கி அதே முயற்சி தான் எடுத்தார். எடுத்து கோவை மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து தான் இதே மாதிரி படம் எடுத்தாரு. அது இன்னைக்கு ஒரு பேசு பொருள் தான், அது ஒரு காவியம் தான், என்னை பொறுத்தளவு மட்டும் இல்ல பல பேத்துக்கு அது காவியம் தான். அப்படிப்பட்ட படங்கள் உருவாகணும்னா அதுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் உருவாகணும். இன்னைக்கு போட்டிருக்க லிஸ்ட்ல வந்து தயாரிப்பாளர் இயக்குனர் சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் எனக்கு மட்டுமே ஒரு அதிக வாய்ப்பு அவர் கொடுத்திருக்காரு பாஸ்கர். அப்போ இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வரும்போது தான் இந்த மாதிரி பல கதைகளுக்கு வந்து உயிர் கிடைக்கும். அது வந்து ஒரு பெரிய வெற்றிடமா இருக்கு. பல தொழில்கள் செய்வதற்கு முதலீடுகள் செய்ய ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 crore செலவு பண்ணி இன்னைக்கு ஹோட்டல் உருவாக்குறாங்க. கடந்த 10 வருடங்களில் கோயம்புத்தூர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 10,000 hotels மேல உருவாயிருக்குது. அவைகள் அனைத்துமே கோடி முதலீடுகள்ல உருவாயிருக்கு.
இருக்கு. இந்த சினிமாங்கிறது பாத்தீங்கன்னா 90% நடிகரோட சம்பளம் பிரச்சனை இருக்கிறதுனாலயே அந்த சினிமாங்கிறது நல்ல சினிமா வராம போகுது. அது மாற்றப்படணும். அது மாற்றப்படும் போதுதான் அந்த ரசனை பெறுவோம். ரசனை ஏன்னா இப்ப அவர் நல்ல ராஜகம்பீரன் மிக அற்புதமா சொன்னாரு, ஒரு மொபைல ஒரு போன் ரிங்கி வருது, அது கட் பண்றதுக்குள்ள 3 பேர்த்த கொலை செஞ்சிடறான் அப்படின்னு. அப்ப அந்த 3 பேர்த்து கொலை செய்யும் போது அடுத்து அடக்கம் பண்ணமுல்ல, அந்த மாதிரி காட்சியே தர்றது இல்ல. அடக்கம் பண்ணி ஒருத்தர் கொலை செஞ்சிடறான், 1.5 லட்சம் பேர்த்த கொலை செஞ்சிடறான், அவன் அடக்கம் பண்றதுக்கு டைம் இல்லாம டக்கு 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 காட்சியை நிறுத்தும் போது என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது சினிமால. இதுவே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்போ இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடணும்னா நல்ல சங்கீதம் கேட்கறது மாதிரி, நல்ல மனிதர்களோட உரையாடிட்டு இருக்கிற மாதிரி சினிமா வந்து நம்மளோட உரையாடணும்னா நல்ல படங்கள் வரணும். அதுக்கு என்னை போன்ற தயாரிப்பாளர்கள் நிறைய உருவாகணும். என்னோட சக்திக்கு நான் ஒரு படத்தை உருவாக்கிட்டேன். இப்போ 2வது பிரசவமா 2வது படத்தை நம்ம வீரா கதர்வ டைரக்ஷன்ல உருவாக்கிட்டு இருக்கோம். அது வந்து எனக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா பெரிய பட்ஜெட்டா போயிட்டு இருக்கிறதுனால அப்போ அந்த மாதிரி முயற்சிகளை எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வரணும். அப்பதான் இங்க இருக்கக்கூடிய கலை இலக்கியம் மேலும் உயிர் பெறுங்கிற ஒரு வேண்டுகோளோட எனது இந்த கொட்டுக்காலியை பார்த்தது என்னை இன்னும் தூங்க விடாமல் செய்யும். இன்னும் 2-3 நாட்கள் இன்னொரு முறை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆக இங்க அறிஞர்கள் கூடியிருக்கீங்க, உங்களுக்கு நான் கருத்தை சொல்லி தருவதற்கு எனக்கு அந்த இடத்துல என சோமாவளிய படமாகட்டும் ராஜகம்பீரனம் ஆகட்டும் மிக சிறப்பாக சினிமாவில் கடந்த 20, 20, 30 வருடங்களில் 40 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் நமக்கு இந்த சினிமா சம்பந்தமாக பேசக்கூடிய முதல் மேடை அப்படிங்கிறதுனால இதை உங்கள்ட்ட இந்த கொட்டுக்காலிக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்கர் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.